Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம ப்ராபபிலிட்டியில் டைஸ் பேஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஒரு 5 sums பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டைஸ் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன், ஒரு ரீகால்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம 9th to 12th வரைக்கும் ஆல்ரெடி டைஸ் பேஸ்ட் சம்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்போம் ப்ராபபிலிட்டி டாப்பிக்கில். அதை பற்றின ஒரு சின்ன ரீகால், அதுக்கப்புறம் நம்ம சம்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ நம்பர் ஆஃப் டைஸ் 1னா நம்ம த்ரோ பண்ணுறப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வந்து 6 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1 to 6 வரைக்கும் நம்பர் ஆஃப் டைஸ் இஸ் 2 மீன்ஸ் 1.1, 1.2, 1.3 அந்த மாதிரி டில் 6.6 வரைக்கும் மொத்தம் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் 36 square சொல்லுவாங்க. 3 டைஸ் த்ரோ பண்ணுறப்போ 1.1, 1.2, 1.3 அந்த மாதிரி டில் 6.6 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தட் இஸ் 6 cube. இப்போ இது என்னன்னா 6 power 1, 6 power 2, 6 power 3 இது என்னன்னா, 6ங்கிறது ஃபர்ஸ்ட் கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ், மொத்த நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் 6. தட் இஸ் இந்த 6 தான் அது. அண்ட் இந்த பவர்ல இருக்க 1, 2, 1, 3 இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைஸ், எத்தனை டைஸ் த்ரோ பண்றோமோ அதை பொறுத்து. ஸோ 6ங்கிறது நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அண்ட் n-ங்கிறது நம்பர் ஆஃப் டைஸ். இதான் நமக்கு 6 power n அந்த கண்டிஷன்ல கிடைக்கும். இதுவே நம்பர் ஆஃப் டைஸ் 1னா 6, 2னா 36, 3னா 216, 4னா 1296, 5னா 7722, 6னா 46332 இப்படி கிடைக்கும் டில் 6 power 6 வரைக்கும். நான் எழுதியிருக்கேன் இங்க உங்களுக்காக, ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்காக எழுதியிருக்கேன். அண்ட் பிஃபோர் என்ட்ரிங் இன் டு த சம்ஸ், சம்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி அண்டுனா மல்டிபிளிகேஷன், ஆர்னா அடிஷன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்து நம்ம சம்ஸ்குள்ள போறப்போ இது ஹெல்ப்பா இருக்கும் உங்களுக்கு புரியறதுக்கு, இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகிற மாதிரி சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். அண்ட் த்ரோவிங் அ டைஸ், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1? ஒரு டைஸ் த்ரோ பண்ணுறோம். அண்ட் த்ரோவிங் அ டைஸ், ஒரு டைஸ் த்ரோ பண்ணுறப்போ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1? இதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷன் என்னன்னா, கிவன் கண்டிஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இப்படிதான் நம்ம எழுதணும். இப்போ கிவன் கண்டிஷன் என்னன்னா டோட்டல் என்ன வேணும்னா 1 வேணும். ஸோ இப்போ ஒரு டைஸ் த்ரோ பண்ணுறப்போ என்னென்ன கிடைக்கும், 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 கிடைக்கும். மொத்தம் 6 possibilities, டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் 6. கெட்டிங் 1 வேணும்னா கிவன் கண்டிஷன் என்ன, 1 வேணும். 1 வந்து எவ்வளோ இடத்துல கிடைக்குது, ஒரே இடத்துல தான் கிடைக்குது. 1/6 டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் 6, 1/6 இதுதான் நமக்கு ஆன்சர். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு இது ஆன்சர், இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா இது ஆன்சர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இன் அ சிங்கிள் த்ரோ ஆஃப் 2 டைஸ், 2 டைஸ் த்ரோ பண்ணுறப்போ ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ டோட்டல் ஆஃப் 4 or 6. டோட்டல் வேணும், கெட்டிங் அ டோட்டல் ஆஃப் 4 or 6. இப்போ நமக்கு 2 டைஸ் த்ரோ பண்ணுறப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் 36/36. ஆர் மீன்ஸ் அடிஷன் அண்ட் கெட்டிங் அ டோட்டல் ஆஃப் 4. எங்கெங்கெல்லாம் நமக்கு டோட்டல் 4 கிடைக்குதுன்னு பாருங்க, 1, 3, 1+3, 4. ஸோ அடுத்து 2, 2ங்கிறப்போ நமக்கு டோட்டல் 4 கிடைக்கும். அண்ட் 3, 1ங்கிறப்போ டோட்டல் 4 கிடைக்கும். 3+1, 4, 2+2, 4, 1+3, 4 கெட்டிங் அ டோட்டல் ஆஃப் 4னா இதுதான் கண்டிஷன். இப்போ 4 எங்க கிடைக்குது, 3 இடத்துல கிடைக்குது. ஸோ 3. அடுத்து கெட்டிங் அ டோட்டல் ஆஃப் 6 எங்க கிடைக்கும்னா 5, 1, 2, 4, 3, 3, 4, 2, 5, 1 இந்த டயகனல் அப்படியே கிடைக்கும். ஸோ 5 + 3 = 8. 8/36 அண்ட் ரிசல்ட் இஸ் 2/9. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். இப்போ அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ சம் ஆஃப் 7? சம் ஆஃப் 7னா ரெண்டு டிஜிட் ஆட் பண்ணுறப்போ நமக்கு டோட்டல் 7 கிடைக்கணும். சம் ஆஃப் 7 இந்த கண்டிஷனில் எங்கெங்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா 7 கிடைக்கும் பாருங்க, 6+1, 5+2, 4+3, 4+3, 2+5, 1+6 அப்படியே அந்த டயகனல் அப்படியே கிடைக்கும்.
getting a sum of 7 na motto number of possibilities is 36 getting a sum of 7 garappo 6 answer is 1/6 getting a total of 7 idhukku the answer adut namma third question paakalam adut third question pathinga in a single throw of 2 dice what is the probability of getting a doublet probability of getting doublet idha question namakku doublet na and dice throw pandrappo rendu me same a irukum 1,1 ingi 1 and dice throw pandrappo 1 2,2 3,3 4,4 5,5 6,6 idha namakku ketirukka question getting a doublet ipo mottham 6 irukku 1 2 3 4 5 6 so 6 divide by total number of possibilities is 36 6/36 is 1/6. Bonus sum 1/6 that is sum of 7. Getting a total of 7. This is doublet. அடுத்து நம்ம fourth question பார்க்கலாம். அடுத்து question number 4. On throwing 3 dice, what is the probability of getting a total of 5? 3 dice throw பண்றப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது 2 dice காக. இப்போ 3 dice throw பண்றப்ப என்ன possibilities வரும் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். லீவ் பண்ணிக்கோங்க இது அடுத்து இன்னொரு கொஸ்டின் பார்க்கணும் அதுக்காக வச்சிருக்கேன் மேல போச்சுனாவே அதாவது இங்க 4 வந்துச்சுனாவே நமக்கு டோட்டல் 5க்கு மேல போயிடும் 6 ஆயிடும் ஸோ 3 வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்க முடியும் 1,3,1 நெக்ஸ்ட் ஒன் இஸ் 3,1,1 இந்த மூணு கிடைக்கும் அடுத்து இப்ப நம்ம 2ஸ்ல பார்க்கலாம் 1,2,2 இங்க கிடைக்கும் அடுத்து 2,1,2 அடுத்து 2,2,1 இந்த 6 பாசிபிலிட்டிஸ்ல மட்டும்தான் கெட்டிங் எ டோட்டல் ஆஃப் 5 அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு மொத்தம் 6 மூணு டைஸ் த்ரோ பண்றோம் ஸோ 6³ டோட்டல் பாசிபிலிட்டிஸ் 6/216 ஆன்சர் இஸ் 36 இன்னொரு டைஸ்ல விழுகிற வேல்யூவும் மல்டிபிள்ஸ் இது வந்து இதனோட மல்டிபிளா இருக்கணும் இல்லைனா இது வந்து இதோட மல்டிபிளா இருக்கணும் இந்த மாதிரி கண்டிஷன் வந்து எங்கெங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும் இப்போ 2 டைஸ் எடுத்துக்கலாம் 1 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 1 அண்ட் 1 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 2 1 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3 1 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4 1 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 5 1 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 6 இந்த ஆறுமே சாட்டிஸ்ஃபை ஆகும் இந்த கண்டிஷன் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க 1 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 2 1 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3 1 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4 1 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 5 1 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 6 இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்புறம் இங்க 2 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 2 3 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3 4 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4 5 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 5 6 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 6 இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகும் அடுத்து 2 3 பாத்தீங்கன்னா மல்டிபிள் கிடையாது 2 ஓட மல்டிபிள் 3 ஓ இல்ல 3 ஓட மல்டிபிள் 2 ஓ கிடையாது கண்டிப்பா 2 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4 கரெக்ட் 2 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 6 டு சாட்டிஸ்ஃபை ஆகும் பட் 2 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 5 கிடையாது அடுத்து 3 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 6 இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது நெக்ஸ்ட் ஒன் 2 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4 நெக்ஸ்ட் சாரி இது மட்டும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க அடுத்து நான் இங்கே சொல்லிடுறேன் இங்கே வேற எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது 3 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 6 2 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 6 மொத்தம் 6 பிளஸ் 5 11 11 பிளஸ் 5 16 17 18 19 தென் 20 21 22 இது வராது 4 வந்து 6 ஓட மல்டிபிள் கிடையாது இங்கேயும் 4 வந்து 6 ஓட மல்டிபிள் கிடையாது 5 6 ஓட மல்டிபிள் கிடையாது இந்த கண்டிஷன் எதுவுமே மற்ற எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ்
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, and then 22. Total 22 values. Divide by total number of possibilities 36. Answer is 11 by 18. That's our answer. லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல். இது மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்து இதே மாதிரி வேற ஏதாச்சும் கொஸ்டின் வந்துச்சுன்னா உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.